வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை ஆதம் தமிழ் சார்பாக நம்முடைய நேர்காணலுக்கு அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்றைக்கு நம்ம நேர்காணல் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் சார். வணக்கம் சார். வணக்கம். ஆமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். அண்டர் தி சர்க்கம்ஸ்டான்சஸ். நிச்சயமா சார், நிச்சயமா. இந்த தொடர் இந்த ஊரடங்கின் காரணமாக வந்து பல பேர் தங்களுடைய பணிகளை செய்யலாம் கூட, ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், உங்களை போன்றவர்கள் நிச்சயமா பணி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பீங்க. அதற்கு முதல் எங்களுடைய ஊடகத்தை சிறப்பாக உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். இப்போ இந்த ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே கிளியரா தெரியுது. என்னுடைய முதல் கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்ப பல மாநிலங்கள், குறிப்பா ஒரு சில மாநிலங்கள் வெளிப்படையாக நாங்கள் ஊரடங்கை நீட்டிக்க போறோங்க அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க. ஆனா தமிழக அரசு, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பிரதமர் சொல்லட்டும், நாம் அதன் பிறகு முடிவெடுப்போன்றாங்க. ஒரு ஒரு பதற்றமோ ஒரு தடுமாற்றமோ இருக்கதான் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. அதாவது ஒரு ஒவ்வொரு மாநிலம் தான் இதுல முடிவெடுக்க வேண்டும். அதாவது அந்த மாநில சூழலுக்கு ஏற்ப இப்ப வந்து ஒரு கேரளால என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஃபேஸ்டா வந்து அந்த லாக்டவுனை நீக்கிடலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். ஒடிசால அதே நேரத்துல வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை இல்லை, நம்ம இப்போ வந்து இது நீடிக்கத்தான் வேண்டும், ஏனென்றால் இன்னும் அதிக அளவுல நம்ம டெஸ்ட் பண்ணவில்லை என்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். மகாராஷ்டிரால வந்து அதிக கேஸ்கள் இருக்கிறது, அதிகமாக அவர்கள் டெஸ்ட் செய்கிறார்கள். அதனால அந்த மாநில அரசு என்ன முடிவு செய்ததுன்னா, பிரதமரிடம் வலியுறுத்துகிறது, அதே நேரத்துல வந்து அவங்க வந்து நிச்சயமாக இந்த லாக்டவுன் கண்டினியூ ஆக வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுக்கிறார்கள். தமிழக அரசை பொறுத்தவரை அந்த மாதிரியான ஒரு முடிவை ஏன் எடுக்கவில்லை என்ற கேள்வி நிச்சயமாக எழத்தான் செய்யும். அதுக்கு இந்த முதலமைச்சர் பதில் அளிக்கத்தான் வேண்டும். முதல் கட்டமாக உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத அந்த அதுதான், அதாவது அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை, என்ன அதாவது பொது சுகாதாரத்தினுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது என்ன பிரச்சனைன்னு நம்ம கேட்க வேண்டிய ஒரு அந்த கேள்வியா இருக்கிறது. பொது சுகாதாரத்தினுடைய அந்த கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது நம்ம ஒரு பிரச்சனை என்னவென்றால், நம்ம வந்து அதிகமாக டெஸ்ட் பண்ணவில்லை என்றதுதான். ஏனென்றால் இப்போ வந்து 900 டெஸ்ட் தான் பண்ணியிருக்கோம், இன்னும் 10,000 கூட எட்டலை. அந்த அதான் ஒரு பிரச்சனையாக பார்க்கிறேன். இரண்டாவதாக, உங்களுக்கு தெரியுமா எங்கெல்லாம் கோவிட் பேஷண்ட்ஸ் இருக்காங்க என்று உங்களுக்கு தெரியுமா என்ற கேள்வியும் அரசாங்கத்துக்கு தெரிய வேண்டி இருக்கணும். நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, அரசாங்கத்துக்கு தெரிய வேண்டும். அதுவும் அதற்கும் ஒரு பதில் வந்து இந்த அரசாங்க தரப்புகள் இருந்து கிடையாது, அரசாங்கத்துக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதனால இந்த ஒரு சிச்சுவேஷன் நிச்சயமாக நீட்டுப்பு தான் வழி, வேற வழியே கிடையாது. ஏனென்றால் நீங்க இப்போ எல்லாரையும் வெளியிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப நான் 14ஆம் தேதி இப்ப நீக்கிட்டீங்க, எல்லாத்தையும் வெளியிட்டீங்கன்னா அனைவரும் இந்த தொற்று நோயை வந்து பிடிக்கக்கூடிய அந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கு மேலேயும் அந்த தொற்று ஒட்டத்தான் போகிறது. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலையை தவிர்க்கிறதுக்கு தான் நிச்சயமாக ஒரு எக்ஸ்டென்ஷன் வேண்டும். ஆனால் அந்த எக்ஸ்டென்ஷனுக்காக நீங்க பரிந்துரை செய்யும் போது உங்களுக்கு என்ன பிளான் இருக்குங்கிற கேள்வி நிச்சயமாக எழுகிறது. அடுத்த ஒரு 14 நாள்னால என்ன சாதிச்சிட போறீங்க, என்ன அந்த மாநிலத்துல மாற்றம் வரக்கு கொண்டு வர போறீங்க, அதுக்காக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவீங்களா, இந்த கேள்வியெல்லாம் வருகிறது. இந்த கேள்விகளுக்கு ஒரு பதிலும் ஒரு விளக்கமும் வந்து அரசாங்க தரப்பில் கிடையாது. இதுதான் அரசாங்கத்தினுடைய ஒரு மெத்தன போக்காக நான் பார்க்கிறேன் சார். மிக முக்கியமா இன்னொரு விமர்சனமும் வெளிப்படையா வைக்கப்படுகிறது. என்னன்னா, மாநில அரசுக்கு வர வேண்டிய நிதி இன்னும் வரல, அதே போல மாநில அரசினுடைய சில முடிவெடுக்கக்கூடிய உரிமைகள்ல மத்திய அரசு தலையிடறதா சொல்றாங்க. என்னென்ன விஷயங்கள்ல நீங்க அப்படி ரொம்ப தலையிடறதா நீங்க பாக்குறீங்க? ஆமா, நம்ம பல இடத்துல அது பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது முக்கியமாக மத்திய அரசினுடைய மெத்தன போக்கானாலும் சரி, மத்திய அரசினுடைய முடிவுகளானாலும் சரி, மிக மிக மோசமானதான் இருக்கிறது. முதல் கட்டமாக ஏன் ஐசிஎம்ஆர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், அதோட பேரே ஐசிஎம்ஆர் இருக்கிறது, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். அதுக்கு கீழே தான் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜி வருது, அதுக்கு கீழே தான் பல இன்ஸ்டிடியூஷன்ஸும் வருது. இந்த தொற்று நோயை பற்றி ஆராய நிறுவனங்கள் எல்லாம் ஐசிஎம்ஆர் கீழே தான் வரணும் வருது. ஆனால் அதனால மட்டும் ஐசிஎம்ஆருக்கு ஐசிஎம்ஆர் உகந்தான ஒரு செட்டப் கிடையாது. இது யார் கையாள வேண்டும் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ் தான் கையாள வேண்டும். அப்படி ஒரு நிறுவனம் டெல்லியில் இருக்கிறது, ஆனால் அதுக்கு உரிய நபர் வந்து இது கையாளறதுக்கு அவருக்கான அந்த அதிகாரத்தை அரசாங்கம் கொடுக்கவில்லை என்ற நிலை இருக்கிறது. இப்ப எல்லா பிரஸ் பிரீபிங்கும் யார் வந்து பேசுறாங்க பாத்தீங்கன்னா, ஜாயிண்ட் செக்ரட்டரி ஹெல்த், யூனியன் மினிஸ்டர் இருக்கிற ஹெல்த். இதுதான் முதல் பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். அடுத்ததாக அதிகாரி பகிர்வானாலும் சரி, இந்த பைனான்சினுடைய பகிர்வானாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இன்னும் அந்த 500 கோடி கூட இன்னும் வரவில்லை என்று நான் அறிகிறேன். அதாவது அதுல ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டாக ஏதோ ஒரு 300 கோடி ஏதோ கொடுத்துருக்காத பேசுகிறார்கள், எனக்கு அதுல குறிப்பாக தெரியாது, அது கூட வரவில்லை என்று கூறுகிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு மாநில அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? ஒரு கேரள மாநில அரசாங்கம் என்ன செய்தது என்று ஒரு மேற்கோள் இருக்கிறது. கேரள மாநில அரசாங்கம் மிக தெளிவாக என்ன கூறியிருக்கிறது நரேந்திர மோடிக்கு ஒரு லெட்டர்ல என்றால், எங்களுக்கு RBI கிட்ட இருந்து 20% வரையான
எங்களுடைய அந்த பட்ஜெட்டுக்கு மேலேயான காசுகளை நாங்கள் வந்து எடுத்துக்கொண்டு இந்த பணிகளை நாங்கள் ஆற்றப்போறோம் என்று கூறியிருக்கிறார்கள். இது ஒரு ரொம்ப டெக்னிக்கல் விளக்கம், அதுக்குள்ளால போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் முக்கியமாக கேரள அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 20,000 கோடிக்கு வந்து ஒரு சலுகைகளை அறிவித்துக் கொண்டு, இல்லை என்றால் டெஸ்டிங்கான அந்த கருவிகளை அறிவித்துக் கொண்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து எங்களுடைய மேக்சிமம் பட்ஜெட்டரி அலோகேஷன் மட்டும் போறோம், எங்களால முடியாத நாங்க செய்யறோம் என்று அந்த வாதத்தை வைக்கிறார்கள். அடுத்ததாக அரசாங்க பணியாளர்களிடமிருந்து, அதே மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவனங்களிடமிருந்து, அதே மாதிரி சிஎஸ்ஆர் இருக்கின்ற நிறுவனங்களிடமிருந்தெல்லாம் பணம் சேகரித்து அதில் வருகின்ற பணத்திலிருந்து மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தமிழக அரசும் செய்யக்கூடியதுதான். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்திருக்கிறார் என்றால், ஒரு 3,000 கோடி கொடுங்க, ஒரு 4,000 கோடி கொடுங்க, ஒரு 1,00,000 கோடி மாநிலங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுங்க என்றுதான் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். நிச்சயமாக பல பிரச்சனைகளில் மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கத்தினுடைய அந்த ரைட்ஸ்ல இல்லை என்றால், ஏனென்றால் ஹெல்த் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட், அதனுடைய அந்த அதிகாரத்தில் தலையிட்டு கொண்டுதான் இருக்கிறது. இது வந்து கேரளா மாதிரி ஒரு மாநிலம், மகாராஷ்டிரா மாதிரி ஒரு மாநிலம் இதுக்கு வந்து சரி சாய்க்கவில்லை. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை நேத்து கூட பார்த்தோம், சீஃப் செக்ரட்டரியுடைய அந்த பிரஸ் மீட்ல முக்கியமாக என்ன சொல்றாருன்னா, நாம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம், ஆனா பிரதமர் என்ன சொல்லுவாரோ அதற்கு ஏற்ப நம்ம எங்களை முடிவை மாத்திக்கொள்றேன். இது திருவிளையாடல் என்ன விளையாட்டா இல்ல என்ன நாடகமான எனக்கு புரியல. சார், இப்போ நீங்களே கூட அந்த பிரஸ் மீட்டை பத்தி பேச வந்தீங்க, நானும் அதை பத்தி கேட்கணும்னு வந்தேன். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, முத முதல்ல தமிழகத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பேசினாரு, அதன் பிறகு அவர் கொஞ்சம் விலகி பீலா ராஜேஷ் பேசினாங்க, இப்ப அவங்க கொஞ்சம் விலகி இப்போ செயலாளர் பேசுற சண்முகம் பேசுறாரு. இப்போ மக்களை யார் சந்திக்கிறது, அல்ல பத்திரிகையாளர்கள் யார் சந்திக்கிறது, ஒரு குழப்பம் இருக்கா, அதனுடைய வெளிப்பாடு தானா இது? பொதுவாகவே தமிழக அரசு ஒரு குழப்பமான நிலையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் முக்கியமாக விஜயபாஸ்கரனுடைய அந்த பேச்சுகள் எல்லாம் எப்படி அணுகுதுன்னு பாத்தீங்கன்னா, பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டுல பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீடியா மேனேஜ்மெண்ட் வாக்கு போய் கொண்டிருந்தது. பீலா ராஜேஷனுடைய பிரஸ் மீட், அதாவது பீலா ராஜேஷுக்கும் விஜயபாஸ்கருக்கும் இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், அவர்களுடைய துறையை சார்ந்த நபர்களே வந்து அவர்களை நம்பக்கூடிய இடத்தில் பலரும் இல்லை என்று நான் அறிகிறேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல, அதுல இருந்து நான் அறிகின்ற தகவல் என்னவென்றால், இவர்கள் சொல்லுகின்ற ஒரு கருத்தையும் வந்து அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஆட்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடையாது. அப்போ அந்த கிரைசிஸ் ஆஃப் கான்பிடன்ஸ், அந்த லேக் ஆஃப் கான்பிடன்ஸ்ல என்ன வருதுன்னா, ஒரு சீஃப் செக்ரட்டரி மாதிரியான ஒரு ஆள் வர வேண்டிய அந்த கட்டாயம் சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனாலதான் சீஃப் செக்ரட்டரி வந்திருக்கிறதாக நான் பார்க்கிறேன். நிச்சயமாக அது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு முடிவாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் சீஃப் செக்ரட்டரிக்கு பிறகு பாத்தீங்கன்னா இனி சீஃப் மினிஸ்டர் தான் வரணும், வேற யாரும் வர முடியாது, அதுக்குள்ளால வேற யாரும் வர முடியாது. அப்போ சீஃப் செக்ரட்டரி கூறும்போது, இல்லை என்றால் அவருடைய அந்த பிரஸ் மீட்ஸ்ல கூறும்போது, அவர் தெளிவாக இருக்கின்ற முடிவு கூற வேண்டும். இதுதான் நான் இப்ப இருக்கின்ற பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். முதலமைச்சர் இப்படி முடிவெடுத்திருக்கிறார், கேபினெட் இப்படி முடிவெடுத்திருக்காங்க, ஆனால் பிரதமர் என்ன சொல்கிறாரோ அதை நான் கேட்டு நடப்போம் என்று சொல்கிறதெல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் மறுபடியும் சொல்கிறேன், இது சுகாதாரம் ஹெல்த் என்பது ஒரு மாநிலத்தினுடைய சப்ஜெக்டாக இருக்கிறது. மாநிலத்தினுடைய மக்களுடைய நலனுக்காக வாழ்கின்ற, இல்லை என்றால் உழைக்கின்ற ஒரு அரசாங்கம் என்று இருந்தால் அது நிச்சயமாக மக்களை சார்ந்த அந்த முடிவுகளை எடுத்துத்தான் தீர வேண்டும். அது எந்த மத்திய அரசாங்கம் ஆனாலும் சரி, யார் எந்த கொம்பனங்க உட்கார்ந்தால் கூட, இங்க இருக்கின்ற முதலமைச்சர் டிசைட் செய்ய வேண்டும் என்னுடைய மக்களுக்கு என்ன வேண்டும் என்று இந்த முதலமைச்சர் டிசைட் செய்ய வேண்டும். அதனுடைய அடிப்படையில் தான் ஒரு அரசாங்கம் வேலை செய்ய வேண்டும் என்றதான் என்னுடைய கருத்து. சார், இப்ப மிக முக்கியமா நேற்று அவர் பேசின பேச்சுல ரொம்ப கவனிக்கத்தக்கது விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, தமிழகத்திற்கு வந்தது வர வேண்டியது அமெரிக்காவிற்கு அனுப்பப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. மத்திய அரசின் போக்குல அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாநிலங்கள் தன்னிச்சையா முடிவெடுக்காதீங்க, எங்ககிட்ட அவர்கிட்ட நாங்க பகிர்ந்து கொடுக்குறோங்கிறாங்க. அவங்க ஒரு இன்க்ளூசிவ் பாத்துல மூவ் பண்ண நினைக்கும் போது தமிழகம் அதை வந்து விலகி நிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி பாக்குறது இது? இல்ல, நிச்சயமா கிடையாது. அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்னென்ன தேவை இருக்கிறதோ அதை வந்து மத்திய அரசுகிட்ட உணர்த்தலாம், அதற்கு மத்திய அரசு ஒரு தீர்வாக வேணால் இவங்க வந்து சென்ட்ரல் ப்ரொக்யூர்மெண்ட் கூட பண்ணலாம், அது தவறு கிடையாது. ஆனால் இது இது இந்த இந்த பிரச்சனையில் என்ன ஆகுதுன்னா, பியூரோக்ராட்டிக் ரெட் டேப் ரொம்ப ஜாஸ்தியா வரும். மத்திய அரசு இப்ப என்ன செய்ய வேண்டும் என்றால், என்னை பொறுத்தவரை வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்க வேண்டும். மாநில அரசாங்கங்களுக்கு என்ன தேவை ஏனென்றால், இது வந்து ஜீவன் மரண போராட்டங்க. இது வந்து நமக்கு தெரியாதனால மட்டும் இது ஒரு பெரிய ஒரு கொடிய நோயாக நாம் ஏன் பார்க்க மாட்டேங்கிறோம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. மத்திய அரசாங்கத்துக்கு இன்னும் அந்த சீரியஸ்னஸ் வரவில்லை என்றுதான் நான் பார்க்கிறேன். மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒரு மாநிலம் என்னென்ன கேட்கிறதோ அதை கொடுத்து விடுங்கள், அதன் பிறகும் அந்த மாநில அரசாங்கத்தில் அந்த நோய் கட்டுப்பாடுகள் இல்லை என்றால், இல்லை என்றால் மாநில அரசாங்கத்தில் ஒரு மெத்தன போக்கு இருந்தா என்றால், நிச்சயமாக அந்த மாநிலத்தினுடைய அதிகாரங்களை வந்து மத்திய அரசாங்கத்தை வந்து கையாள வேண்டும். இல்லை என்றால் அந்த மாநில அரசாங்கத்தை நீங்க டிஸ்மிஸ் கூட செய்திடலாம். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் எல்லாம் நிச்சயமாக அதனுடைய
இதுல எதிராக நிற்காது என்றதுதான் என்னுடைய கருத்து. மாநிலங்களுக்கு ஃபர்ஸ்ட் எம்பவர் பண்ணுங்க, அதன் பிறகு பாருங்க மாநிலங்கள் வந்து அதற்கு உறுதுணையா இருக்கிறதா, மக்களை வந்து காப்பாற்றுகிறார்கள். மக்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் மாநில அரசாங்கங்கள் அரசாங்கங்களுக்கு இருக்குது, அதற்கு ஒத்துழைக்க வேண்டிய கட்டாயம் மத்திய அரசுக்கு இருக்குது. இது ரெண்டு அரசாங்கங்களும் புரிந்து விட்டால் இந்த பிரச்சனையே வராது என்று நான் பார்க்கிறேன். மாநில அரசாங்கங்கள் எவ்வளவோ இன்னோவேஷன் பண்ணியிருக்காங்க, இப்ப கேரளாவை எடுத்தீங்கன்னா ரேபிட் டெஸ்ட் பண்றாங்க, அதே மாதிரி ஆன்டிபாடி டெஸ்ட் பண்றாங்க, இதெல்லாம் இன்னோவேஷன் தான். அதுல வந்து ஐசிஎம்ஆர் கூட சொல்லிச்சு இது இல்லை நாங்க வந்து அப்ரூவ் பண்ணல, நல்லா நடுவில் ஒரு வாதத்தை வீழ்ந்தது, அதன் பிறகு ஆமா அப்ரூவ் கூட பண்ணாங்க. அப்ப இது என்ன காமிக்குதுன்னா, ஒரு மாநிலத்தினுடைய தேவைக்கேற்ப அந்த மாநில அரசாங்கங்கள் வந்து செயல்படும் போது மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த நிறுவனங்கள் வந்து குறுகணிக்க கூடாது. இது முதல் பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். இரண்டாவதாக, ஒரு மாநிலம் வந்து மெத்தன போக்கை கடைபிடிக்குது என்றால் அந்த மாநிலத்தை தட்டி கேட்க வேண்டிய அந்த உரிமை மத்திய அரசாங்கத்திற்கு, அது செய்ய வேண்டும். அடுத்ததாக, டெஸ்ட் கிட்ஸ் வந்து பல இடங்களில் கிடையாது. இப்ப தமிழகத்தினுடைய அந்த அவலமே பாருங்களேன். இந்த பிரச்சனையை ஒரு மத்திய அரசாங்கம் கையாண்டு கொண்டு, சீனா அதிபரை கையாண்டு கொண்டு, இல்லை என்றால் தொடர்பு கொண்டு, இல்லை என்றால் இங்க இருக்கின்ற சீனா தூதுவரை தொடர்பு கொண்டு, ஏன் இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது என்ற கேள்வியை வந்து நிச்சயமாக மத்திய அரசாங்கம் எழுப்ப வேண்டும். அது இதுவரையான சமயத்தில் வந்து எழுப்பவில்லை என்றதான் எனக்கு பெரும் வருத்தத்தை அளிக்கிறது. அது எப்படி சார் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்ததை வந்து அமெரிக்காவிற்கு அனுப்புறாங்க அப்படின்னா, இப்ப நம்மளுடைய மக்களினுடைய நிலை முக்கியமா இல்ல அங்க உடனடி அனுப்புறது முக்கியமா, இது இந்த முடிவு யார் எடுக்கிறது ஆக்சுவலி? இது என்னை பொறுத்தவரை இது இன்னும் டீடைல்ஸ் கிடையாது. ஏனென்றால் ஒரு சீஃப் செக்ரட்டரி மட்டும்தான் கூறியிருக்கிறார் இந்த மாதிரி இங்க வர வேண்டிய ஒரு இது வந்து கன்சைன்மெண்ட் அங்க மாறி போயிடுச்சுன்னு. இது தவறா, இல்லை என்றால் வேணுமென்றே செய்தார்களா, இல்லை என்றால் வேற யாரோ கமிஷன் கேட்டதுனால வந்து நான் கமிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்களா, இது ஒண்ணுமே நமக்கு தெரியாது. இந்த ஒரு சூழ்நிலையை வைத்துக்கொண்டு நான் ஒண்ணும் பெருசாக பேச முடியாத வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் நான் வந்து சைனீஸ் அம்பாசிடர்கிட்ட இந்த கேள்வியை வைத்துள்ளேன், சைனீஸ் அம்பாசிடர் டு இந்தியா அவர்கிட்ட கேள்வி வைத்துள்ளேன். இன்னும் பதில் ஒன்றும் வராது, ஆனால் அது வந்து அது டேக் ஆகிருக்கிறது. அதாவது சைனாவில இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறதாக அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக, ட்ரம்ப் எவ்வளவு அக்ரஸிவா இருக்காருன்னு பாருங்களேன். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கனுடைய அதிபர் வந்து எந்த அளவுக்கு அக்ரஸிவா இருக்கிறாரோ, எந்த அளவுக்கு வந்து பிரஸை பாக்குறாரோ தினம், அதே மாதிரி மக்களோட ஒரு ஒரு அளவுக்காச்சு ஒரு உறுதுணையா இருக்கிறாரோ, அந்த அளவுக்கு இந்தியாவினுடைய பிரதமரோ தமிழகத்தினுடைய முதல்வரோ கிடையாது என்றதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அவர் தினம் வந்து வார்னிங் கொடுக்கிறாரு, கம்பெனிஸுக்கு வார்னிங் கொடுக்கிறாரு, நம்மளுக்கு டெஸ்ட் கிட்ஸ் வேணும்னு சொல்றாரு, அதற்கான ஆயத்த பணிகளை செய்கிறார், எங்கிருந்தெல்லாம் எப்படியெல்லாம் அது சுரூபிக்க வேண்டுமோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நல்ல நடவடிக்கை தான். அவர் ஃபர்ஸ்ட் விட்டு விட்டார், அது பிரச்சனை அவருடைய தலைமையினுடைய பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். ஏறத்தாழ 20,000 பேர் அங்கு செத்து விட்டார். இதெல்லாம் ட்ரம்ப்பினுடைய அந்த லீடர்ஷிப்பினுடைய ஃபெயிலியராகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படி இருந்த போதும் அதன் பிறகு வந்து பெரிய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, அந்த அளவுக்கு ஸ்டெப்ஸ் வந்து இந்தியாவில் எடுக்கலை. இது ஒரு பெரிய வருந்தத்தக்க விஷயமாக நான் பார்க்கிறேன். இப்போ நீங்களே கூட சொல்லிருந்தீங்க ஒரு அக்ரஸிவ் மூவ்ஸ் வந்து ட்ரம்ப் எடுக்கிறார் அப்படின்னு. அது அக்ரஸிவ்னு சொல்லும்போது அதே சமயம் அறம் சார்ந்த விஷயமா சொல்ல முடியுமா? ஏன்னா அப்போ இந்தியா பொன்னாடுகளை வந்து வெளிப்படையா ஒரு மிரட்டல் கொடுக்குறாரு, மிரட்டல் கொடுத்த பிறகு நம்ம அனுப்புறோம், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் நடவடிக்கைகள் வந்து இப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு வல்லரசு இப்பதான் நடந்துக்குமா? இல்ல, வல்லரசன் கிடையாது. அதாவது தன்னுடைய நாட்டில் இருக்கின்ற கடைசி பிரஜையை காப்பாத்த என்ன நடவடிக்கை தேவையோ அந்த நடவடிக்கையை நான் எடுப்பேன் என்ற ஒரு தலைவர் சொல்வதில் வந்து நிச்சயமாக நாம் குறை கூற முடியாது. அது வந்து வசுதேவ குடும்பத்துக்கு எதிராக ஒரு கருத்தாக இருக்கலாம், அதை நான் ஒரு பிரச்சனையாக பார்க்கவில்லை. அதே ஒரு நடவடிக்கையை வந்து இந்தியா கடைபிடிக்க வேண்டுமென்று பார்த்தா நான் நம்ம முன்னால் இருக்கின்ற கேள்வியும் அதேதான். நீங்கள் வந்து இந்திய பிரஜையை காப்பாற்ற போறீங்களா, இல்ல உலகத்துக்கு இருக்கின்ற அமெரிக்க பிரஜையை காப்பாற்ற போறீங்களா, அந்த ஹைட்ராக்சி குளோரோக்வினுடைய பிரச்சனையானாலும் சரி, பாக்கி இருக்கின்ற இங்க இருக்கின்ற தனியார் நிறுவனங்கள் இருக்காங்களே, எவ்வளவோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் சமாச்சாரம் தான். டிசி அந்த பிசிஆர் டெஸ்ட் கிட்ஸ் என்பது ஒன்னும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. அதே மாதிரி ஆன்டிபாடி டெஸ்ட் கிட்ஸும் வந்து ஒன்னும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. இங்க இருக்கின்ற நிறுவனங்களை சிறிதாக மாற்றிவிட்டால் அது வந்து நிச்சயமாக நாம வந்து பண்ணக்கூடிய ஒரு நிலையில் தான் நாம் இருக்கிறோம். அதே மாதிரி தான் தமிழகத்தில் எடுத்துக்கொள்ளுங்களேன், இந்தியாவை விட்டு விடுங்கள், இந்தியாவில் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது, ஹெல்த் சுகாதாரம் பெரிய பிரச்சனைகள் இருக்கு. தமிழகத்தில் இருக்கின்ற பிஎம்டபிள்யூ நிறுவனம் சரி, தமிழகத்தில் இருக்கின்ற ஃபோர்ட் ஆனாலும் சரி, ஹுண்டாய் ஆனாலும் சரி, இதெல்லாம் இதற்கெல்லாம் எவ்வளவோ சலுகைகள் கொடுத்து தமிழகத்தில் இருக்கிறார்களே, டாக்ஸ் பிரைஸ் கொடுத்து இருக்கிறீங்களே, அவர்கள் என்ன செய்துள்ளார்கள் என்ற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். அவர்கள் உங்களுக்கு வந்து வென்டிலேட்டர் பண்ணி கொடுத்தாங்களா? ஏன் அமெரிக்காவில் ஜிஎம் நிறுவனம் வந்து எப்படி ட்ரம்ப் கேட்டதுக்கு இணங்க பண்ணி கொடுக்கிறார்களோ, அதே மாதிரி ஒரு அசோக் லைலானாலும் சரி, பாக்கி இருக்கின்ற நிறுவனங்களாலும் சரி, ஒரு வென்டிலேட்டர் கேட்டாலும் சரி, அதே மாதிரி டெக்ஸ்டைல் நிறுவனங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன், மான்செஸ்டர் ஆஃப் இந்தியாங்கிறது தான் கோயம்புத்தூரா இருக்கிறது,
கோயம்புத்தூர்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியாத ஒரு முகக்கவசமா, திருப்பூரில் ப்ரொடியூஸ் பண்ண முடியாத பிபிஇ கிட்ஸா, இதெல்லாம் ஏன் திருப்பூர் நிறுவனங்கள் செய்யவில்லை, ஏன் கோயம்புத்தூர் நிறுவனங்கள் செய்யவில்லை என்ற கேள்வி நான் எழுப்ப விரும்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுல வந்து அவங்களுக்கு காட்டன் கிடைக்கலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. ஆனால் முதல்வர் கேட்டாரா, இங்க இருக்கின்ற யாராச்சும் கேட்டீங்களா என்ற கேள்வியும் நான் எழுப்ப விரும்புகிறேன். இந்த நேரத்துல வந்து ரகுராம் ராஜன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க, அதை பத்தி நான் அவங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கணும். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அதிகமான நோய் தொற்று இருக்கிற இடத்தை விட்டுருங்க, இதே நிலைமை நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, ஊரடங்கு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா பொருளாதாரம் அதர பாதாளத்துக்கு போயிடும், ஏற்கனவே நம்ம ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறோம். ஸோ குறைந்த நோய் தொற்று இருக்கிற இடங்கள்ல தொழிற்சாலைகளையோ இல்ல உற்பத்திகளையோ தொடக்க ஆரம்பிங்கிறாரு. உங்களுக்கு பார்வை என்ன தெரியுது? இதுல வந்து பல நிறுவனங்கள் இப்ப இயங்கிக் கொண்டுதான் இருக்குது. இப்ப செயின் கோவைன் எடுத்துக்கொள்ளுங்களேன், செயின் கோவைனுடைய ஃபர்னஸை வந்து ஆஃப் பண்ண முடியாது, இல்லை என்றால் அது கூலிங் டவர் கூல் பண்ண முடியாது. அதனால வந்து ஒரு 120 பேரை வச்சு ஃபர்னஸ் மட்டும் மெயின்டைன் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கம்பெனிக்குள்ளால. அப்ப அந்த நிறுவனத்தை நாம் இயங்க விட வேண்டுமா விடக்கூடாதா என்ற கேள்வி நிச்சயமாக எழுகிறது. அது ஒரு கிளாஸ் நிறுவனமாக இருக்கிறது. அப்போ அந்த நிறுவனம் வந்து ஒரு 120 பேர் அங்க உள்ளே வைத்திருக்கிறார்கள் என்றால் பாக்கி இருக்கிற நிறுவனங்களும் அதே நடவடிக்கை கையாளலாம். அப்போ அடுத்த கட்டமாக என்ன வருது என்றால், இதை வந்து லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ் தான் அதுக்கு அதன் பிறகு வருது. அதாவது இந்த பொருட்களை வந்து எப்படி ஒரு துறைமுகத்துக்கோ இல்லை என்றால் பாக்கி இருக்கின்ற விநியோகர்களுக்கோ கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த நடவடிக்கை தான் நாங்கள் எடுக்க வேண்டும். அதற்கும் வழிவகைகள் இருக்கிறது. ஏனென்றால் இப்போ வந்து எசென்சியல் கமாடிட்டிஸ் வந்து டிராவல் செய்யலாம் என்ற இது ஒரு சரத்து இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான அந்த என்வாயன்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஃபேக்டரி என்வாயன்மெண்ட் ஆனாலும் சரி, ஒரு இண்டஸ்ட்ரி என்வாயன்மெண்ட் ஆனாலும் சரி, இந்த நிறுவனங்களை வந்து தொடர்ந்து பிரவர்த்திப்புகளில் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று நான் பார்க்கிறேன். ஆனால் ஏறத்தாழ வருகின்ற ஒரு 46 கோடி மக்கள் வந்து இந்தியாவில இந்த மாதிரி ஆர்கனைஸ் செக்டர்ல கிடையாது என்ற ஒரு பெரியும் பெரும் வருத்தத்துக்குரிய ஒரு தகவல் இருக்கிறது. அவர்களை என்ன செய்யக்கூடும் என்று இந்த அரசாங்கம் தான் ஆழ்ந்து யோசிக்க வேண்டும். அவர்களை நிச்சயமாக நீங்க வந்து ஒரு கோயம்பேடு மார்க்கெட்ல ஒரு டெய்லி லோடர் இருந்தாலும் சரி, ஒரு டிரைவர் இருந்தாலும் சரி, ஒரு கிளீனர் இருந்தாலும் சரி, இவர்களுடைய வாழ்க்கையை வந்து எப்படி நாம் வந்து மறுபடியும் கொண்டு போக முடியும், அந்த பிரச்சனையை வந்து ஹெல்த் வர்சஸ் எக்கானமி டிபேட்ல வந்து சரி பரவாயில்ல எக்கானமி திறந்து விட்டுறலாம், இவங்களுக்கு தொற்று நோய் வந்தா வந்து போகட்டும், நமக்கு பிரச்சனை இல்லை, ஏனென்றால் நம்மளை போன்றவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தாராளமாக செய்து விடலாம் என்ற அந்த 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 மனப்பான்மையே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதற்குத்தான் சொல்கிறேன், உலக சுகாதார நிறுவனம் சொன்னது வந்து டெஸ்ட் 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 என்று கூறியிருக்கிறது. முதல் கட்டமாக நம்ம ஆன்டிபாடி டெஸ்ட் செய்ய வேண்டும். இதை ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் விளக்கிற இது என்னவென்று, ஆன்டிபாடி டெஸ்ட் என்பது உங்க உடம்புல வந்து ஒரு நோய் தொற்று இருக்கிறதா, அதற்கு ஒரு எதிராக ஒரு ஆன்டிபாடி தயாரிக்கப்பட்டிருக்கிறதா என்று கண்டறியக்கூடிய ஒரு டெஸ்டாகத்தான் இருக்கிறது. இதை முதற்கட்டமாக நடத்தி கொண்டு அதுல உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துவிட்டால் அடுத்ததாக பிசிஆர் டெஸ்டை பண்ணலாம். அதனால பிசிஆர் டெஸ்ட் என்பது ஒன்னு 72 மணி நேரம் ஆகுது ரிசல்ட் வர்றதுக்கு, ரெண்டாவதாக அது கொஞ்சம் காஸ்ட்லி கூட. அப்ப ஆன்டிபாடி டெஸ்ட வந்து பரவலாக 70% வருகின்ற மக்களுக்கு, 85 crores மக்கள் இருக்கிற நாம இதுல தமிழ்நாட்டுல, அவர்களுக்கு வந்து ஏறத்தாழ ஒரு 70% மக்களுக்கு செய்து விட்டீர்கள் என்றால் அதுல இருந்து அடுத்த கட்டமாக பிசிஆர் டெஸ்ட் நாம செய்ய முடியும். இதற்கான கருவிகளை நீங்க வந்து தமிழ்நாட்டிலேயே உற்பத்தி செய்யக்கூடிய அந்த சூழல் இருக்கின்ற பட்சத்தில் கூட நீங்க செய்யாத இருக்கின்றதான் ஒரு பெரும் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கிறது. இதை செய்துவிட வேண்டும். ஆன் வார் ஃபூட்டிங், இல்லை என்றால் ஏப்ரல் 30க்கு நாம் திறக்க முடியாது, இக்கானமியும் திறக்க முடியாது, ஹெல்த் சுகாதாரமும் அடுத்த பிரச்சனையை நாம் சந்திப்பதாக இருக்கும். சார், நீங்க இந்த பேசின பேச ரொம்ப முக்கியமா டெஸ்டிங் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்ன்றதை சொல்லியிருக்கீங்க. சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் கருத்தை சொல்லியிருந்தாங்க, இந்த டெஸ்டிங் அப்படிங்கிறதுக்கு காசு வாங்காதீங்க, கிட்டத்தட்ட ஒரு 4,500 ரூபாய் ஆகுது ஒரு பிரைவேட்ல போய் பண்ணணும் அப்படின்னா. இப்ப அதை வந்து இனிமே வெளிப்படையா யாரும் அறிவிக்காம இருக்காங்களே, காசு வாங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் வெளியில வரலையே. ஆமா, அதுல என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நாம வந்து ஒரு பிரைவேட் நிறுவனத்துக்கு சென்று விட்டால்தான் அதற்கான அது என்ன நடந்து கொண்டிருக்குன்னு நமக்கு தெரிய வரும். இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து நீங்க பிரைவேட் ஒரு நிறுவனத்துக்கு சென்று விட்டால் உங்களுக்கு என்ன காசு ஆகுது, அப்ப எவ்வளவோ இன்வெஸ்டிகேஷன் இருக்குல்ல, பிளட் ஒர்க் பண்ண வேண்டும், ஆன்டிபாடி டெஸ்ட், அந்த மாதிரி எவ்வளவோ டெஸ்ட் இருக்கு, உங்களுக்கு வந்து சுகர் இருக்கா, இதுலயே சேர்த்து விட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து அவங்க அப்படி சொன்னால் கூட அதற்கு இணங்க ஒரு ஆணை வராத ஒரு சூழ்நிலையில வந்து என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதனுடைய ஒரு பாகமாக இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்குமாகத்தான் நான் அறிந்த தகவலா இருக்கிறது. சரி சார், இப்போ ஏற்கனவே வந்து மோடி அவர்கள் வந்து மக்கள் சந்தித்து பேசும்போது எல்லாம் வந்து என்னென்ன கருத்துக்களை பதிவு பண்ணாரு, அதுக்கான உங்களோட விமர்சனங்களை ரொம்ப வெளிப்படையா பகிரங்கமா வச்சிருந்தீங்க. அப்போ இன்றைக்கு அல்லது வரும் காலகட்டங்கள்ல ஒரு 2-3 டேஸ்ல பேசுறதா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம செய்திகள் வெளியாகுது,
என்ன எதிர்பார்க்கிறீங்க இந்திய பிரதமர் கிட்ட இருந்து, அவர் உரையில என்ன எதிர்பார்க்கறீங்க? முக்கியமாக ஒரு பிரதமர் என்ன கூற வேண்டும் என்றால், ஆன்டிபாடி டெஸ்ட் கிட்ஸ் வந்து நம்ம நாடு பூரா செய்ய போறோம், இதற்கான டெஸ்ட் கிட்ஸை வந்து இந்தியாவே வந்து பகிரங்கமாக செயல்பட்டு கொண்டு ப்ரொடியூஸ் செய்யும் என்று அவர் வந்து ஆணையிட வேண்டும், கட்டளையிட வேண்டும். அது வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கட்டளையாக இண்டஸ்ட்ரி எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, பிசிஆர் டெஸ்ட் கிட்ஸ் எவ்வளவு தேவையோ அந்த தேவைக்கேற்ப நாம வந்து அதை வந்து இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணுவோம் என்று அவர் கட்டளையிட வேண்டும், அதை செய்து காட்ட வேண்டும். மூணாவதாக, பிபிஇ கிட்ஸ் சூரத் தான் இந்தியாவில் இருக்கின்ற அந்த டெக்ஸ்டைல்ஸ்க்கான ஒரு கேபிட்டலாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உலகமே. அந்த இடத்திலும் சரி, திருப்பூர்லும் சரி, கோயம்புத்தூர்லும் சரி, பிபிஎஸ்க்கான கிட்ஸ் வந்து நாம் ப்ரொடியூஸ் செய்ய வேண்டும். டாக்டர்களுக்கும் சரி, அதே மாதிரி அங்க இருக்கின்ற கிளாஸ் ஃபோர் நபர்களுக்கானாலும் சரி, நம்மளுடைய போலீஸ்காரர்களுக்கானாலும் சரி, இதை வந்து வழங்க வேண்டும். இதை நான் வழங்குவேன். ஒரு 2 வார காலத்துக்குள்ளால நம்மளுடைய சூரத்தில் இருக்கிற நிறுவனங்கள், அதே போல கோயம்புத்தூர் திருப்பூர் நிறுவனங்கள் வந்து நம்ம இதை தயாரித்து வழங்கும் என்ற ஒரு கட்டளை வந்து அவர் இட வேண்டும். இதெல்லாம் அதிரடியாக செய்ய வேண்டும். சும்மா மக்களை பிடித்து விட்டு 21 நாள் உள்ளாருங்க, அடுத்த ஒரு 14 நாள் உள்ளாருங்கன்னு எல்லாம் சொல்றது வந்து அது வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அது வந்து இந்த டிசீஸுடைய ஸ்ப்ரெட்டை வந்து April 30 வரை வேணால் அது தடுக்கலாம். அதன் பிறகு என்ன நடக்க போகுது, நீங்க மக்கள்கிட்ட இவ்வளவு டிமாண்ட்ஸ் வைக்கிறீங்களே, நீங்க என்ன செய்தீங்க இந்த கால அளவுல, 21 நாள்ல நீங்க என்ன செஞ்சீங்க, அடுத்த 14 நாள்ல நீங்க என்ன செய்ய போறீங்க, இதற்கான ஒரு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு அளிக்க வேண்டும். நிச்சயமா சார், மத்திய மாநில உறவுகள் எப்படி இருக்கணும், மாநில அரசு என்ன மாதிரி செயல்பாடுகளை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. பிரதமர் மோடி கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களையும் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா அந்த விஷயங்கள்லாம் இடம்பெறும் அப்படின்னு நாம நம்பலாம். எங்களோட வந்து உங்களுடைய இந்த நேரத்துல வருகையும் கருத்தையும் மிக்க மிக்க நன்றி சார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்வில் மற்றொரு ஆர்வம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.